நல்லா இருக்குல்ல. ஓகே, ஹாய், ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னடா நீங்கள் காலங்காலத்தில் பிரியாணி சாப்பிட போகிறீங்கன்னா கிடையாது. நமக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மோட்டோ விளாக் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசை. லைக் ஒரு பைக்கில் ஒரு ட்ரிப்பாக போய் அந்த இடத்துல ஒரு எந்த டெஸ்டினேஷன் போகிறோமோ அங்கே போயிட்டு நல்லா ஃபுட் விளாக்ஸ்லாம் பண்ணணும், ஃபுட் வீடியோஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ணணுன்ட்டு ஆசை. ஸோ அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடாக்கு போயிட்டுருக்கோம். ஸோ தடாக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம கூட யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஓட்டுறது பாருங்க, நம்ம எடிட்டர் ஸ்ரீராம் இருக்கார், அப்புறம் வந்து மதன் இருக்கான். ஸோ இன்னும் நம்ம யூஸ்வலாக பசங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாலே வந்து ஒரு அஞ்சாறு பிளேன் பிளான் பண்ணுவோம், பட் ஆனால் கடைசியில் வர்றது என்னமோ மூணு நாலு பேர் தான். ஸோ அந்த மூணு பேர் தான் நாங்கள், மற்றவங்க யாரும் வர முடியல, எனக்கு ரொம்ப பிஸி எல்லோரும். ஸோ தடாக்கு போயிட்டு லைக் நான் இது வரைக்கும் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே போய் பார்த்தது கிடையாது, இது வரைக்கும் நான் தடா போனது கிடையாது. லைக் நான் சாப்பிட போயிருக்கேன், பட் நார்மலாக வந்து ஒரு ட்ரிப்பாக ஒரு ட்ரிக்காக அந்த மாதிரிலாம் போனது கிடையாது. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம். ஸோ மதனுக்கும் உனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தானடா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போயிட்டு நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மேஜிக் ஷார்ட்ஸாக உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சென்னை டு கொல்கட்டா ஹைவே தான். ஸோ நான் வந்து இப்போ தச்சூரில் இருக்கேன், எக்ஸாக்டாக இது வந்து இந்த லொக்கேஷன் வந்து தச்சூர் லொக்கேஷன். இது கரெக்டாக எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது, ஸோ இந்த சைடில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த ஜங்ஷனில் நினைக்கிறோம் நம்ம. ஸோ இங்கேருந்து இந்த சென்னை டு கொல்கட்டா ஹைவே தான் போக போகிறோம், NH 45. ஸோ அங்கே வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ யங்ஸ்டர்ஸாக ஒரு பசங்களாக கேங்காக போகிறதுக்கு வந்து பைக் தான் செம்ம ஜாலியாக கெத்தா ஜாலியாக அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கான கரெக்டான ஸ்பேஸ் வந்து நம்ம பைக்கில் தான் இருக்கும். இங்கேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் வருது எனக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, தடா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூணு வீடியோஸ் எடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா ரோட் கண்டிஷன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் நடுவில் வந்து ஓவர் பிரிட்ஜ் பில்ட் பண்ணுறாங்க, லைக் ஃப்ளைஓவர்ஸ் மாதிரி அங்கங்கே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகவே போயிட்டு நம்ம ட்ரிக்கை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, மதன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கரெக்டாக 5 o'clock ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இதுதான் வந்து நான் படித்த ஸ்கூல். ஸோ ஸ்கூலும் இருக்குது அண்ட் காலேஜ் இங்கே தான் படித்தேன். இந்தியா நாஸ்டாலஜியா, ஹேஷ்டாக் நாஸ்டாலஜியா. சமயம் இருக்குல்ல, புரியல? ஓகே ஓகே, ஐ திங்க் லெஃப்டில் பாரு, இது ஏரின்னு நினைக்கிறேன். இது ஏதோ ஏரி. ஏன் அன்றைக்கு வந்தப்போ சமையா பச்சை பசே இருந்துச்சுடா, நல்லாயிருக்கும்டா. இன்னும் கொஞ்சம் வெளிச்சமாக ஆயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவரப்பேட்டை தாண்டி வந்துட்டு இருக்கோம். கவரப்பேட்டை தாண்டி ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ் கூட கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஐ திங்க் கும்பிடிப்பட்டி கிராஸ் பண்ணிட்டோம், கும்பிடிப்பட்டி அந்த ஃப்ளைஓவர் அது கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே மழை பெஞ்சிருக்கு. ஸோ நல்லா செம்ம சில்லுன் இருக்கு. ஆல்ரெடி ஏர்லி மார்னிங் கிளம்புறது ரொம்ப சில்லுன் இருக்கு. அண்ட் இங்கே மழை வேறு பெஞ்சிருக்குதுனால இன்னும் சில்லுன் இருக்கு. அண்ட் ஆஸ் அ ஃபுட்டி அண்ட் அ சாய் லவராக வந்து இந்த டைமில் ஒரு டீ சூடாக ஒரு ஸ்பெஷல் டீ ஒரு மசாலா டீ கொடுத்தா அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். எங்கேயாவது நல்ல டீ ஸ்டால் இருக்கான்னு பார்ப்போம். டீ ஸ்டால் இருந்தால் அப்படியே ஹைவேலேயே நம்ம டீ குடிச்சிட்டு அப்படியே சும்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருப்ப கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம், நல்ல டீ ஸ்டாப் எங்கேயாவது இருந்ததுன்னா வில் ஸ்டாப் அண்ட் வில் ஹாவ் எ டீ. இருக்குல்ல சீனரி அங்கே, அது பார் மழை தெரியுதா? அது திருப்பதி ஆக்சுவலாக தெரியுதா மலை, அங்கே ஷேடோ மாதிரி பனி அதிகமாக இருக்குது, ஃபாக் அதிகமாக இருக்கிறதால தெரியல.
பட் ஆனால் இங்கே நார்மல் லைட்ஸில் பார்க்கறது கேம்பில் பார்த்தா தெரியுமா தெரியல. இன்டெக்ரேட்டட் டோல்கேட் இது. ஸோ இந்த டோல்கேட் தாண்டி கிராஸ் பண்ணி போனோம் நம்ம. இது வந்து ஹைவேக்குள்ளே வரும் இந்த டோல்கேட்டு, ஹைவேலேருந்து கொஞ்சம் அப்பார்ட் உள்ளே வந்து நம்ம திருப்பி வெளியே போகிற மாதிரி இருக்கும். எஸ் நம்ம இப்போ உள்ளே வந்தோம், டோல் முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே வெளியே போய் ஹைவேல கனெக்ட் ஆகும். அகெயின் முடிஞ்சிச்சு, டோல் கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திருப்பி எக்ஸிட் வே வந்து அகெயின் நம்ம வந்து ஹைவேல போய் கனெக்ட் ஆகும். ஓகே இப்போ வந்து நம்ம டீ குடிக்க நின்றுருக்கோம் ஒரு பிளேஸில், அண்டு மதனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் எங்கே தொலைஞ்சி போனான்னு தெரில, வெயிட் பண்ணுவோம் வரட்டும். ஆ டீ குடிக்கலாம் இங்கே. இப்போ எப்படின்னா மேப்பில் பார்த்தனாலே தெரியும் இது இதுக்கு முன்னாடி வந்தது ஆரம்பக்கம் சரியா. மேப்பில் பார்டர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா இப்படி போய் இப்படி வந்து ஆரம்பக்கம் விட்டுட்டு திருப்பி இப்படி போய் இப்படி போகுது ஆந்திரா. பெருசாக செக்கிங் மாதிரி பெரிய செக் பண்ணல, ஒரே ஒரு பெரிய செக் போட்டு லாரி செக் பண்ணுறது, லாரி செக் பண்ணுவாங்க. பட் ஆனால் உன்ன மாதிரி சந்தேகப்படுற மாதிரி முடிஞ்சிருந்தால் வச்சு செக் பண்ணுவாங்க, ஜென்ரலாக சும்மாலாம் செக் பண்ண மாட்டேன். மேலே விட்டாங்களே எங்களோடா. ஓகே ஸோ இங்கே தான் நம்ம டீ குடிக்க போகிறோம். தோடா டீ குடிக்க போகலாம் வாங்க. கமான் டீ இருக்காக்கா? டீ மசாலா டீ இருக்கா? சரி ரைட் ஓகே. மூணு டீ குடிங்க. எத்துக்கோ ஏய் இதெல்லாம் ரிவ்யூ பண்ண முடியாது, அநியாயம் பண்ணாதீங்க. ஓகே இப்போ டீ குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து இப்போ வந்து கரெக்டாக நம்ம இருக்கிறது வந்து ஆரம்பக்கம். ஸோ இது வந்து ஹைவே கரெக்டாக, ஹைவே பக்கத்துலேயே ஒரு டீ கிடைக்கும். ஸோ இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் மேக்ஸிமம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நினைக்கிறேன் இங்கேருந்து ஹாஃப் அன் ஹவர் லடாக்கு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகே இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக தடை போகிற ரோடுக்கு வந்துட்டோம். இது வந்து கரெக்டாக அந்த நேஷனல் ஹைவேலேருந்து ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று வருது. அந்த ஃப்ளைஓவர் ஏறாமல் அந்த கிச்சன் ஹோட்டல் கிச்சன் ரெஸ்டாரண்ட் தாண்டி ஒரு ஃப்ளைஓவர் வருது. அந்த ஃப்ளைஓவர் ஏறாமல் நீங்கள் வந்து லெஃப்டில் நீங்கள் அந்த ஃப்ளைஓவர் கீழே போயிட்டு ஒரு டேர்ன் எடுக்கணும். நாங்கள் தாண்டி போயிட்டோம். ஸோ நாங்கள் தாண்டி போயிட்டோம். அப்புறம் திருப்பி யூடர்ன் அடிச்சுலாம் வந்து சும்மா சொதப்பிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் தடை போகிற ரூட்டில் கரெக்டாக போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக மேப் பார்த்துவாங்க. மேப் என்ன தப்பாக கன்ஃபியூஸ் நினைக்கிறேன், அவர் மேப் பார்த்தவன் தப்பாக பார்த்துனா நினைக்கிறேன் பின்னாடி உட்காந்துருக்கவன். ஸோ போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு ஐ திங்க் 20 to 25 minutes ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. வரதராஜபாளையம் அப்படின்லாம் ஒரு ஏரியா இருக்குது, அது ஃபால்ஸ்லாம் இருந்தது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது ரோடு அப்படின்ட்டு. ரோடு இது இருக்கும் நல்லா தான் இருக்குது, இதுக்குள்ள ரொம்ப டேமேஜான ரோடு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ஒரு சிங்கிள் ரோட் தான், ஹைவே டைப்லாம் இல்லை, ஒரு சிங்கிள் ரோட். பார்த்து பார்த்து போனோம். அண்ட் ஆல்சோ நிறைய பஸ்ஸஸ்லாம் கூட வந்து போகுது இந்த ரோட்டில், அது பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய வண்டியும் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ சேஃபாக தான் டிரைவ் பண்ணணும். ரோடு கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, இப்போ தான் சொல்லி முடித்தேன்.
எனக்கு தெரிஞ்சு இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே பச்சை பசேல் இருக்குது, நல்லா ஒரு க்ரீனரியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்டு பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் நல்லா நிறைய மரம் செடி கொடிலாம் பார்க்கலாம் நினைக்கிறேன். இப்போ இன்னும் ஃப்ரெண்டில் போனால் தெரியும், இங்கே கொஞ்சம் பில்டிங் தான் இருக்குது, பில்டட் ஏரியாவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போனால் தெரியும் நமக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மதன் பைக் வந்து 75 மேலே தாண்ட மாட்டேங்க, லாக்டவுனில் பைக்கே எடுக்காததுனால. அதுவும் இல்லாமல் 6 மந்த்ஸ் கழிச்சு ட்ரைவ் பண்ணுறான், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோம் நம்ம அவங்க கூட. எஸ் ஐ திங்க் இதுக்கப்புறம் பில்டிங்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஒரே அந்த பேரி ஃபீல்ட்ஸ் இருக்குது, வயல் நெல் அது விதைக்கிற மாதிரி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வா எடுக்கல ராசா, முன்னாடி வாத்து ஓட்டு. இது என்ன செக் போஸ்ட், அது போலீஸ் செக் போஸ்ட். நான் கூட தடாந்தவனே ஏதோ காடு மாதிரி இருக்கும், ஃபுல்லா போகிற வழியெல்லாம் காடு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே எல்லாம் வயலாக இருக்குது, அண்ட் பில்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப லாங்கும் இல்லை, இங்கே டீ குடிச்ச இடத்துலேருந்து பார்த்தப்போ எனக்கு ஐ திங்க் 20 கிலோமீட்டர்ஸ் காமிச்சிது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கூட க்ராஸ் பண்ணியிருக்கோம் ஐ கெஸ். ஸோ இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அந்த மலை பகுதிகள்லாம் ஒன்றுமே தெரியல இங்கேருந்து. இதுவே பார்க்கலாம், பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஏதோ பேலஸ் மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இது கல்கி பேலஸ் நினைக்கிறேன் ஐ திங்க். யாரோ சொல்லியிருந்தாங்க, லைக் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்தப்போ இந்த பக்கம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்டப்போ, அப்போது தடா ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கல்கி பேலஸ்லாம் கூட இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் அதுவாக இருக்கலாம், அப்படி இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷுவர், பட் அதுவாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்த இடத்துக்கான அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு, லைக் ஃபாரஸ்ட் கைண்ட் ஆஃப் ரோட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்குது, நடுவில் நம்ம போயிட்டுருக்கோம். ஃபாரஸ்ட் மாதிரியும் தெரியல, அதான் கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது, ஆனால் காடும் இல்லை கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது. அண்ட் ரோட் பார்க்க சூப்பராக இருக்குது இங்கேருந்து, லைக் ஒரு ரெண்டு சைடு க்ரீனாக அப்படியே சூப்பராக மரம்லாம் இருந்து நடுவில் ரோடு இருக்குது. அப்போ எஸ் இங்கேருந்து ஃபாரஸ்ட் தான் பாரு, அசமையாக இருக்குது ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே பனி, அண்ட் இங்கேருந்து அந்த ரோடு அவ்வளோ தெரியவே இல்லை எனக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்க எதிர வர வண்டியே தெரியல எனக்கு, என்னடா அது. சன்ரைஸ் இப்பதான் ஆக ஆரம்பிக்குது, அண்ட் அந்த சன்ரைஸ் விடுறப்ப இன்னும் இந்த இடம் இன்னும் செம்ம பியூட்டிஃபுல்லா தெரியுது பாக்கிறதுக்கு. எஸ் அங்கே பாருங்க மலை தெரியுது ஸ்ட்ரெயிட்டா. ஏய் வாவ், அங்கே படுற மேலே மேகம்லாம் பட்டுற மாதிரி இருக்குல்ல மலையில. வாவ் செம்மையாக இருக்கு இது பார்க்க. இன்னும் தடா வரதலாக்க போலையும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருக்கு.
இந்த ஸ்பீடு பிரேக்கர் வேற அங்கங்கே இருக்கு. I think நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.